அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு காரை குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பட்டர் பேப்பர், பட்டர், எலக்ட்ரிக் பீட்டர், ஓவன் இந்த பொருள்லாம் தேவையில்லை, ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன். இது நல்லா நொர பொங்கி வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நொர பொங்கி வந்துருச்சு. இதுலேயே ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான், அதாவது எந்த வாசனையும் இல்லாத எண்ணெய். இதுலேயே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதுலேயே ஒரு கப் பவுடர் சுகர் சேர்க்குறேன். பவுடர் சுகர் சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அரைச்சதுக்கப்புறம் இதுலேயே ஒரு சல்லடை வச்சுட்டு ஒரு கப் மைதா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு அதாவது கால் டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர். காஃபி பவுடர் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது சலிச்சு சேர்த்தா தான் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நம்மளோட கேக் மாவு. கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் எந்த கட்டியும் இல்லாமல் மாவு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை ஒரு கரண்டி இல்லைனா ஸ்பாட்லா வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறம் எப்போதுமே மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணும், இல்லைனா நம்ம கேக்கோட சாஃப்ட்னஸ் போயிடும். அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணும், மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. அதனால் நம்ம இதில் ஹாஃப் கப் பால் சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சேர்த்தா சில நேரத்தில் நம்மளோட மாவு தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மிக்ஸ் ஆகிலேருந்து விஸ்க வச்சு ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது, மெதுவாகவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னும் கொஞ்சம் பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த டீனில் செய்கிறோமோ அந்த டீனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை வந்து தடவி விட்டுருங்க, எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி. நம்ம வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணாதனால இதுக்கு பதில் மைதா மாவு கொஞ்சமாக போட்டு டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை ஊத்திடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா மடங்கி மடங்கி விழுணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எல்லா கேக் பேட்டரையுமே ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் இதை லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி விடணும். அப்போ தான் மேலே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெடிக்கும். நம்ம இன்றைக்கி ஓவன் இல்லாமல் பண்ணுறனால ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மணல் போட்டு வச்சுருக்கேன். அது கூட தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட். மணலுக்கு பதில் நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் டின்னை உள்ளாக்க வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. வைக்கும் போது கவனமாக வைக்கணும், ரொம்பவே சூடாக இருக்கும். இது ஆகிறதுக்கு 30-35 நிமிஷம் ஆகும். இப்போது நம்மளோட கேக் ரொம்பவே சூப்பராக ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு டூர்பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒட்டாமல் வரும். கேக் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம டின்லேருந்து எடுக்கணும். இப்போது கேக் நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே நம்ம கவுழ்த்துனாலே வெளியே வந்துடும். சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம எக் வச்சு பண்ணிச்சு. ஆனால் நம்ம சேனலில் ஆல்ரெடி எக்லெஸ் சாக்லேட் கேக் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கேக்கை நம்ம 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். அதோடய ஃபஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துங்க. இது நம்மளுக்கு டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்காக செர்ரி சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த செர்ரி சிரப்பை நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். செர்ரி சிரப் இல்லைன்னா சுகர் சிரப் யூஸ் பண்ணிங்க. இப்போ இதை கேக் மேலே ஊற்றி விட்டுக்கலாம். கேக் நல்லாவே இதை உறிஞ்சிடும். செர்ரி சிரப் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது நான் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்னதாக செர்ரிஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். செர்ரிஸ் நிறையா பிடிக்கணும், நிறைய சேர்த்துங்க. இப்போது செகண்ட் லேயருமே வச்சு செர்ரி சிரப்பை திரும்பி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கேக்கை க்ரீம்லாம் அப்ளை பண்ணாமல் சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் விப்பிங் க்ரீம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஓவராலாக கேக் ஃபுல்லாகவே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்ச அந்த கேக் க்ரம்ஸை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்க. வந்து மேலே மட்டும் தான் இதை போடுறேன். நீங்கள் சைடில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது இதை போட்டதுக்கப்புறம் செர்ரியை நடுவில் வச்சிடலாம். உங்கள்கிட்ட நாசில் இருந்தால் பைப் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணிங்க. நான் சிம்பிளான டிசைன் தான் பண்ணியிருக்கேன். நம்மளோட சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மேலே வந்து கேக் க்ரம்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சாக்லேட்டை துருவி கூட மேலே போட்டுக்கலாம். இப்போ இந்த கேக்கை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும் போது தெரியுது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துருக்கேன். இந்த கேக் கட் பண்ணுறதுக்கு செரேட்டட் நைஃப்லாம் தேவையில்லை. சாதாரண கத்தியை வச்சு கட் பண்ணாலே ரொம்ப சூப்பராக கட் ஆகுது. இப்போ
இந்த கேக்கை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. கேக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த கேக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.